மாது வந்தார் கடைசியா, என்னமோ புதுசா சொல்ல போறாருன்னு பார்த்தா அரைச்ச மாவையே அரைச்சி கரைச்சபடியே கரைச்சி அதே இட்லியை சுட்டுட்டு போயிருக்கிறார். நாங்க கேட்கறது அறம் செய்யணும்னு சொன்னா என்ன வேணும்? நான் கேட்டது அதுதான். நான் ஆரம்பத்தில் கேட்டேன், இப்பவும் கேட்கிறேன். ஏன்னா இடையில எத்தனை பேர் இருந்தும் அதுக்கு பதில் வரல. அறம் செய்யணும்னா அன்பு இருந்தால்தான் சரியான அறத்தை செய்ய முடியும். நீங்க சொல்றீங்களே, இப்போ கும்பகர்ணன் செய்தது அறம் இல்லையா? அண்ணங்கிட்ட செய்ய அறிவோட இருந்தான், தப்ப? அதுதான் அறம். ஆனால் உண்மையின்பால் அவனுக்கு அன்பு இல்லை. எது அன்பு? சீதைகிட்ட அன்பு இருந்தா அவன் அப்படி செய்வானா? ராமன் கிட்ட அன்பு இருந்தா தான் அண்ணனாச்சேன்னு அவனை ஆதரிப்பானா? வீடனன் மாதிரி போயிருக்க மாட்டான். எனக்கு சொந்த ஊர் நாகூர். நாகூர் எங்க அப்பா ஒரு துணிக்கடை, அதனாலதான் நாகூராய் இருக்கிற. அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு நாகூர்ங்கிறதுக்கு. நாகு அப்படிங்கிறதுக்கு இளமைன்னு அர்த்தம். நாகு ஊர்னா இளமையான ஊர். அதனாலதான் நான் இளமையோட இருக்கேன். நீதிபதி அவர்கள், என்னுடைய அப்பா ஒரு துணி கடை வச்சிருந்தார். என்ன என்ன பண்ணுவார் நாங்கன்னா, ஒரு 30 வயது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு துணையா கடையில போய் இருந்துகிட்டு இருந்தேன். நாகூர்ல தர்கா இருக்கு. தர்காவுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நிறைய கூட்டம், அங்க படுத்துக்கிறதுக்கு எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. எங்க அப்பா காலைல என்ன 5 மணிக்கு எழுப்பிடுவார். நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் எழுப்பிடுவார், போடா போய் கடத்துறடாம்ப. எனக்கு ஆத்திரமா இருக்கும். நல்லா தூங்குற நேரத்தில் இவர் இந்த மாதிரி செய்ய. அதுலேயும் சில சமயத்தில் 2வது ஆட்டம் அவருக்கு தெரியாமல் சினிமா பார்த்துட்டு வந்திருந்தோம்னா கண்ணெல்லாம் எரியும், அப்போ எழுப்பிடுவார். ஒரு நாள் எழுப்பி விட்ட போது நான் சொன்னேன், ஏன்ப்பா இப்படி எங்கள் உயிரை வாங்குறீங்க? 5 மணிக்கு எழுப்பி விட்டு எங்களை அனுப்புறீங்களே, 6 மணிக்கெல்லாம் போய் கடை திறந்தோம்னா ஜவுளி கடையில் வரிசையிலே நிற்கிறான் எல்லோரும் வாங்குறதுக்கு. உயிரை எடுக்கிறீங்களே, இப்படி சும்மா போய் கடையில் உட்காந்துருக்கிறதுக்கு எழுந்து போடா போடான்னு அது ஒரு துணியை இப்படி சுற்றிக்கிட்டு அடிப்பார். ஒரு நாள் அந்த மாரி கோபமாக நான் கேட்டேன்னு விட்டு அந்த பாயில் அப்படியே உட்காந்துட்டு எனக்கு ஒரு செய்தி சொன்னாருங்க அப்பா. இன்னைக்கு வரைக்கும் அது நல்ல மனதில் நிற்க வேண்டிய செய். டேய், காலையிலங்காட்டியும் நீ போய் கடையை திறந்தீன்னா எல்லாரும் வரிசையில் நின்று வாங்கிறதுக்கு நிற்பாங்கிறதுக்காக ஒன்று அனுப்பலடா. தர்காவுக்கு வந்திருப்பாங்க, ராத்திரி படுத்திருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போவாங்க, துண்டு எடுத்துகிட்டு வர மறந்துருப்பாங்க. ஒரு துண்டு யாராவது கடை திறந்துருந்தா ஒரு துண்டு வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு வருவாங்க. 6 மணிக்கு ஜவுளி கடை திறந்துருக்க மாட்டான், 10 மணிக்கு தான் திறப்பான். நீ 6 மணிக்கு திறந்துருந்தீன்னா ஒரு துண்டு வாங்குவான், உனக்கு லாபம்தான். சும்மா நீ ஒன்றும் உதவி செய்யலை, 2 ரூபா உனக்கு லாபம், ஆனால் அவங்களுக்கு உதவி. இன்னொருத்தருக்கு உதவி செய்து யார் 2 ரூபா சம்பாதிக்கிறானோ அதுதான் அறம். இன்னொருத்தருக்கு கெடுதல் செஞ்சு 1000 ரூபா சம்பாதிச்சாலும் அது பாவம். இதுதாங்க அறம். இதுக்கு என்ன வேணும்னா, அந்த மாதிரி வர்றவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு அவங்க மேல ஒரு அன்பு எங்க அப்பாவுக்கு இருந்ததுனால தானே அந்த அறம் நடந்தது. அடிப்படையா வேண்டியது உலக உயிர்கள் மீது அன்பு இருக்கணும். இருந்தால் அறம் தானாக நடக்கும். இது அறம் தான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதில்லை. அன்பு உள்ளவன் அறத்தை தவிர மரம் செய்ய மாட்டான். மரமே ஒரு காலத்தில் செய்தாலும் கூட அதுவும் அன்பின் பால்பட்டதுன்னு திருவள்ளுவர் சொல்றார். மரத்திற்கும் அகுதே துணை, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். மரத்திற்கும் அகுதே துணை. இப்போ ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறாங்க, கோடீஸ்வரன் இருக்கிறான். அந்த கோடீஸ்வரனுக்கு பணம் நிறையா இருக்கு, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, மன நிறைவும் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், என்னடா இப்படி இருக்கேன்னு மத்தியானம் ஒரு சரியான 1 மணிக்கு தூக்கம் வராமல் வயல் வெளியில் நடந்து போகிறான். அப்போ ஒரு உழவன் என்ன பண்ணுறான்,
மேல சட்டை இல்ல துணி இல்லாம தலையில ஒரு முண்டாச கட்டிக்கிட்டு ஏறு உழுதுகிட்டு இருக்கான். மாட்டை கட்டி ஏறு உழுதுகிட்டு இருக்கான், பாட்டு பாடிக்கிட்டு ஏறு, குஷி தெம்மாங்கு பாடிக்கிட்டு ஓடுறான். இவன் பார்த்தான் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, மன நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இவன் இந்த ஒன்றைய நான் சம்பளத்துக்காக இந்த பய வெயிலில் கிடந்து அலைகிறான், பாட்டு பாடுறான், சந்தோஷமா இருக்கான், மன நிறைவாகவும் இருக்கான், மகிழ்ச்சியாகவும் இருக்கிறானே அப்படின்ட்டு கூப்பிட்டான். இங்கே வாட, என்னடா இந்த வெயிலில் கிடந்து அலைஞ்சிக்கிட்டு பாட்டு பாடுறியன்னு. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா, இந்த வெயிலில் வேலை செஞ்சால் சாயந்தரம் ஆன உடனே எங்கள் முதலாளி எனக்கு 8 ரூபா சம்பளம் கொடுப்பாருங்க, 8 ரூபா கொடுப்பார். நான் அதில் 4 காரியம் செய்வேன், எனக்கு என்னங்க கவலைன்னு. இவன் கோடி கோடியாக வச்சுருக்கான், இவர் இன்னமும் தான் வேலை செஞ்சால் 8 ரூபா கிடைக்குமா, அதுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா என்னடா உனக்கு இந்த மகிழ்ச்சின்னு கேட்குறான். என்னடா 8 ரூபாயில் என்னடா 4 காரியம் செய்வேன்னு கேட்டார். ஐயா நானும் என் பொண்டாட்டியும் 2 ரூபாயில் சாப்பிடுவோங்க, ஆயிட்டுங்களா? ஆமாம், ஒரு 2 ரூபா முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவேன், இன்னொரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன், ஒரு 2 ரூபா தர்மம் பண்ணுவேன், வீட்டில் போய் படுத்துருவேன், எனக்கு என்னங்க கவலைன்னா. புரியலையப்பா, சரியாக சொல்லுன்னு கேட்டேன். ஐயா நானும் என் மனைவியும் சாப்பிட்றதுக்கு 2 ரூபா செலவாகுதுங்க. சரி, என்னமோ வட்டிக்கு வட்டி கட்டுறேன் நீ 2 ரூபான்னா. இல்லை, எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க வயசானவங்க, அவங்க வளர்த்ததில் தானே நான் வளர்ந்தேன், அதுக்கு வட்டி 2 ரூபா, அவங்களுக்கு சாப்பாடு போட 2 ரூபா செலவாகுது, 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேங்கிற எனக்கு 2 பிள்ளைங்க, அதுகளை வளர்க்குறேன், அது இப்போ வட்டிக்கு கொடுக்குறேன், நாளைக்கு அவன் எனக்கு செய்வான், தர்மம் பண்ணுறேன். நீ எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கணவர் இறந்துட்டார், அவங்களாம் அந்த குழந்தையும் வந்திருக்காங்க, அவங்கள வச்சு காப்பாற்றுறேன், இது தர்மம், அதுக்கு 2 ரூபா செலவாகுதுன்னா. இப்போ அவன் பார்த்தான், அவன் ஒன்றும் தர்மம் செய்யணும்னெல்லாம் செய்யலை, ஆனா அவங்க மேல எல்லாம் அன்பு இருக்கிறதுனால தர்மம் தானா நடக்குது. அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிற அப்பா மேல மேல அன்பு, அறம். தான் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறான், அறம். அக்காவையும் பிள்ளையையும் வளர்க்கணும்னு நினைக்கிறான், அது ஒரு தர்மம். எல்லாம் எதனால, அவங்க மேல வச்ச அன்புனாலே நடக்கிற தர்மம். திருவள்ளுவர் சொல்றார், அறத்திற்கே அன்பு சார்பு என்பார். அதுதான்ப்பா அடிப்படை. அந்த அன்பு இருந்ததுன்னா உலகமே உனக்கு நட்பாகிவிடும், தர்மம் தானாக நடக்கும் என்று சொல்கிறார். ஆகையினாலே கணம் நீதிபதி அவர்களே, வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை, நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், தர்மம் தர்மம் என்று எதையும் போய் செய்ய வேண்டாம், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தினீங்கன்னா அதுவே தர்மம், அதுதான் தர்மம். எல்லார்ட்டையும் அன்பாய் இருப்பது என்பது தர்மம், அந்த தர்மத்தை நீங்கள் செய்ய வேண்டுமானால் அன்பா இருங்க, அது போதும், தர்மம் அது தானாக நடக்கும் என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்.